முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 1-7 வரை, மேலும் 9-13 வரை. அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனில் நின்று கொண்டுவர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத்தலைவர்களையும், இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7 மாதமாகிய எத்தானின் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன்கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கிக் கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கழங்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் இரண்டு இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. இரு கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைகளுக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெரும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர் பெருமக்களே, இன்று பிப்ரவரி மாதம் 10 திங்கட்கிழமையாகிய இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு நாம் செவிமடுத்து ஆண்டவருடைய அன்பையும் அமைதியும் நீங்கள் பெற்று செல்ல வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதை சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6, இறை சொற்றொடர்கள், 53-56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறு கரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டு உணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர்.
இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையினால் மட்டுமல்ல, தான் செய்த வல்ல செயல்களால் தன்னுடைய வாழ்வை ஒரு சாதனை மார்க்கமாக அவர் மாற்றியதை பார்க்கிறோம். இறைவனுடைய பிரசன்னம் வல்ல செயல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரசன்னமாக இருக்கிறது. அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே மக்கள் எவ்வாறு அனுபவித்தார்கள் என்பதை அரசர்களும் நம்முடைய முன்னோர்களும் லேவியர்கள் குருக்கள் அனைவருமாக இணைந்து அந்த கூடாரத்திலே அவர்கள் அந்த இறை தரிசனத்தை உணர்ந்த அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் அவர் எங்கு இருக்கிறார் என்பதை தேடி கண்டுபிடித்து அவரிடம் ஓடி வருகின்றார்கள். குறிப்பாக உடல் நலமற்ற மக்கள் இயேசுவை தேடி நாடி வந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வாறு அவர்கள் ஓடி வருவதற்கு காரணம் என்ன? இறைவனுடைய உண்மையான அந்த பிரசன்னத்தை இயேசுவிலே அவர்கள் கண்டு உணர்ந்து இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர் தன்னை தொட்டுதான் குணப்படுத்த வேண்டும் என்று அல்ல, அன்னை தன்னை தேடி வர வேண்டும் என்று அல்ல, ஆனால் அவருடைய உடையை நாங்கள் தொட்டாலே நலம் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே பலர் இயேசுவிடம் ஓடி வந்த நிகழ்வை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் வாசிக்க கேட்டோம். அப்படியென்றால் இந்த வல்ல செயல்கள் இவளுடைய நோய்கள் நீங்கியது என்று நாம் பார்க்கின்ற பொழுது இது எவ்வாறு நிகழ்ந்தது? ஒரு புறத்திலே பார்க்கின்ற பொழுது இது கடவுளுடைய அளப்பரிய ஆற்றல் சக்தி என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, அந்த இறைவனுடைய ஆற்றல் எவ்வாறு வெளிப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய சக்தியின் மீது இறைவன் மீது வலையின் மீது எந்தளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் அந்த வல்ல செயல்கள் இவர்களே நிறைவேறும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே இயேசுனுடைய அந்த இறைத்தன்மை இறை வல்லமை மட்டுமல்ல, மாறாக இயேசின் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையும். ஆகவே இறைவனுடைய வல்லமை ஒரு புறத்திலே, அதேபோல் இந்த மக்களுடைய நம்பிக்கை விசுவாசம் மறுபுறத்தில், இரண்டும் இணைகின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அளப்பெரிய அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் நம்மால் இயலாது என்று நாம் நினைத்த அந்த காரியமும் கூட நடப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை நம்முடைய வாழ்வினுடைய மையமாக நாம் கொண்டு வாழ்கின்றோம் என்றால் இத்தகைய ஒரு ஆழ்ந்த விசுவாசம் நம்பிக்கை அந்த உறுதியான ஒரு மனநிலை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதா என்று சிந்திக்க இன்றைய நிகழ்வு இன்றைய வழிபாட்டினுடைய வாசங்கள் நம்மை அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வளரக்கூடிய ஆற்றலை சக்தியை இந்த நேரத்திலே இறைவனிடத்திலே நாம் ஜெபித்தவர்களாக நாம் இந்த நாளை தொடங்குவோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் நீங்கள் வாழக்கூடிய இந்த இல்லத்திலும் இறைவனுடைய அன்பும் அமைதியும் என்றும் குடிகொண்டிருக்க வாழ்க வளமுடன் என உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.